இருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பம்மல் கே சம்பந்தம் ஒரு படம் வந்துச்சு. அந்த பம்மல் கே சம்பந்தம்ங்கிறது அது ஏன் அந்த பேர் வந்துச்சு யாராவது சொல்லுங்க அப்போ. கமல்ஹாசன் அந்த படத்துக்கு ஏன் அந்த பம்மல் கே சம்பந்தம் பேர் வச்சாரு? ஏன்னா வந்து பம்மல் கே சம்பந்தம்ங்கிறவர் வந்து ஒரு முதலியார், முதலியார் பம்மல் கே சம்பந்தம் முதலியார். ஓகேவா, அவர் முதலியார் இந்த சென்ஸ் அவர் தமிழ் முதலியார்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு ஆந்திரால இருந்து வந்த ஒரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட ஒரு முதலியார், பட்டம் தான் முதலியார். ஸோ வந்துட்டு அந்த பம்மல் கே அவர் தான் வந்துட்டு மாடர்ன் தமிழ் தியேட்டர்ஸ், மாடர்னா இப்போ இருக்கு நம்ம தமிழ் சினிமா முறை இருக்குல்ல, அந்த தமிழ் சினிமா தியேட்டர்களை கொண்டு வந்தவர் அவர் தான். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. தமிழ் சினிமா முறையை கொண்டு வந்தது அவர் தான், தமிழ் தியேட்டர்களை கொண்டு வந்தது அவர் தான் முத முதல்ல. அவர் வந்து ஒரு ஃப்ரீமேசன். இந்த தகவல் யாருக்குமே தெரியாது. இப்போ ஏன் தேவையில்லாம அந்த அவருடைய பேரை வச்சுட்டு இவர் நடிக்க வரணும்? ஒரு ஃப்ரீமேசன், அவர் ஃப்ரீமேசன், அவர் ஃப்ரீமேசன் கிளப்ல இருந்தார். அவர் ஒரு பாப்புலர் ஃப்ரீமேசன், ஆனால் வெளியுலகத்துக்கு மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாத ஒரு ஆள் நபர், ஆனால் அந்த பேரை வச்சு இவர் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய துணுக்குகளை அவர் அவரே கொடுத்துருக்கிறார். அவரோட படங்கள்ல அன்பே சிவம் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மறைமுகமான கருத்துக்கள்லாம் இதாக வந்திருக்கும். அன்பே சிவம் படத்துல சுனாமி பத்தி சொல்லியிருப்பாரு. ஆமா, எல்லாமே அவரு பாருங்க, எபோலா வைரஸா முன்னாடியே பேசியிருக்காரு. அது எல்லாமே அவுட் பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் பேசிடுவாரு. அதெல்லாம் கேட்டால் கோயின்சிடன்ஸ் மீங்க என்ன, எல்லா படத்துலயும் அவர் எது வந்து சாதி கலவரம், தேவர் மகன் படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் சாதி கலவரம் வந்துச்சு, சாதி கலவரம் பெரிய அளவுக்கு வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த ரெண்டு சமூகங்கள் ஒன்றும் ஆக முடியாத இது இருக்கு. இந்த மாதிரி அவர் எடுக்கிற படங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு அஜெண்டா, ஒரு காரணங்கள், ஒரு இது இதோட தான் எடுக்கிறாரு. அன்பேஷன் படத்துல சொன்ன மாதிரி சுனாமி, இதுல என்ன படம், அந்த தசாவதாரம், தசாவதாரத்துல எபோலா வைரஸ், ஸோ இது எல்லாமே வந்து நீங்க கணிச்சு பார்க்கும்போது புரிஞ்சுக்கணும். அதுல தசாவதாரத்துல வந்து சுனாமியை நியாயப்படுத்துவார், நீங்க அதையும் புரிஞ்சுக்கோங்க. சுனாமியை அவர் நியாயப்படுத்துவார். மக்கள் சத்தத்தை வந்து பெரிய இழப்பை தடுப்பதற்காக ஒரு சிறிய இழப்புங்கிற ஒரு கான்செப்ட் தான் அந்த படமே, புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது சுனாமிங்கிற இழப்பு வந்து சென்னைக்கு ஏற்பட்ட ஒரு மாபெரும் இழப்பு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பு. அது வந்து அது 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 ஒரு அது பெரிய இழப்பை தடுக்கிறதுக்காக இந்த சின்ன இழப்பு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொன்ன ஒரு கருத்து தான் அந்த படமே. ஸோ இந்த மாதிரி நிறைய தமிழர்களுக்கு விரோதமான கருத்துக்கள் எல்லாம் நான் உள்ள எல்லா படத்துலையுமே அவரோட இதில் வரும். நீங்கள் உட்காந்து அதை யோசிச்சு உட்காந்து யோசிச்சு பார்த்தா தான் வரும். ஸோ அது ஏன் அந்த மாதிரி அவர் உட்காந்து பண்ணுறாரு அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. தெரியும், பஞ்சதந்திரம்ங்கிறதுல படம் வந்துச்சு இல்லை, பஞ்சதந்திரம், அதில் ஏன் அந்த அஞ்சு பேருமே பிராமின்ஸாக போட்டாரு? அப்போ கேஸ்ட் வெறியா வெளியில பேசும்போது நான் காஸ்ட் இருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிம்பாரு. ஏன் பஞ்சதந்திரத்துல வந்துட்டு அஞ்சு பேரும் பிராமின்ஸ், அவங்க நடிச்ச ஆக்டருமே அஞ்சு பேருமே பிராமின்ஸ். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஆந்திரா பிராமின் ஒருத்தர் இருப்பாரு, கன்னட பிராமின் ஒருத்தர் இருப்பாரு, நார்த் இந்தியாலேருந்து ஒரு பிராமின் இருப்பாரு, கேரளாலேருந்து ஒரு பிராமின் இருப்பாரு, தமிழ்நாட்டிலேருந்து இவரோ பிராமின். ஓகேவா, எல்லா பிராமினும் பஞ்ச தந்திரம், தந்திரமா செயல்படுற கும்பல்ங்கிறது அவருக்கு தெரியும். அதை வந்து படமாவே எடுத்து அப்படிதான் எடுக்கிறாரு. ஸோ ஒரு சீக்ரெட் சொசைட்டிக்கு தேவையான ஒரு சீக்ரெட் சொசைட்டி இவர் இருக்கிறாருங்கிறதுக்கு கன்வின்சிங்கான ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு, அதை வச்சு தான் சொல்ல முடியும். இல்லை கமல்ஹாசன் வந்து அந்த சீக்ரெட் சொசைட்டி இருக்காருக்கும் நான் போட்டோ எவிடன்ஸ் இதெல்லாம் கொடுக்கணும்னா அதிகாரம் இல்லாமல் அதெல்லாம் எதுவும் செய்ய முடியாது.